हलो फ्रेंड्स, वेलकम टू नक्षत्रास कफे। इनकी नम्बर सूपरान क्विका लंच कामो रेसिपी पाकपो मुट कु वित् मुरल अद्डी नम्बर चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिको पकड़ बेल क्लिक पाको वाँ फर्स्ट नम्बर पुलि ऊरा वचिक्ला पुलि ऊरे चिना एलुमीच अल्प कल उप आड पड़ी के रसम कुमें पुल उप सेता ऊरा वे। नेक्स्ट मुट आर मुट वेग वे। नेक्स्ट पुरियलुक्कु तेवैयान सिरुपरुप्पु रेंडु टेबल स्पून सिरुपरुप्पु ऊरा पोट्टुक्कुरेन। कुझम्बुक्कु तेवैयान सांबार वंगायमुम तण्णी ऊत्ति ऊरा वेच्चुक्कुरेन। सो उरिक्किरदुक्कु ईसिया इरुक्कु। मुट वेंदुट्टिरुक्कु सैड बै सैड सिरुपरुप्पु वेंदुट्टिरुक्कु। इप्पो कुझम्बुक्कु तेवैयान मुट आर एडुत्तिरुक्केन। ओरु 15 சின்ன வெங்காயம், தக்காளி 1/2, கருவேப்பிலை ஃபஸ்ட்டு தாளிக்க, வெந்தயம், கடுகு, உப்பு நான் தெரியாமல் வச்சுட்டேன், இது நீங்கள் சேர்த்துக்காதீங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள், கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் இல்லை, ஸோ அதனால் நான் ஆர்டினரி ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம், கடுகு, தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுங்க, நெக்ஸ்ட்டு கடுகு போடுங்க. பிகாஸ் கடுகு சீக்கிரமே பொரிஞ்சிடும், வெந்திய கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெந்தியம், நெக்ஸ்ட்டு கடுகு போடுங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 1/2 தக்காளி. குழம்புக்கு நீங்கள் புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம், ஒரு தக்காளி எடுக்கிறீங்கன்னா 2 தக்காளி எடுத்துகிட்டு புளியை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப, அந்த குழம்பு புளிப்பாக இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. புளியிலேயே தக்காளி எல்லாம் கரைச்சி ஃபாலோ யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். நான் 2 வாட்டி கரைச்சி ஊற்றிக்கிறேன், 2 டம்ளர் தண்ணி. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மூடி போட்டு நான் கொதிக்க வைக்க போகிறேன். அப்போ தான் சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொதிக்கும் போது தான் நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டை இந்த ஸ்டேஜில் நான் முட்டை ஆட் பண்ணுறேன். ரொம்ப திக்கானதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட், இந்த மீன் குழம்புக்கு மாதிரிலாம் திக்கான பிறகு சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா முட்டை உள்ள அந்த டேஸ்ட், குழம்போட டேஸ்ட் இறங்கும். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான ஐட்டம் பார்க்கலாம். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு, காஞ்ச மிளகாய் 3, உளுத்தம் பருப்பு, பூண்டு 5 பல், உப்பு தேவையான அளவு, சிறுபருப்பு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மேலே நம்ம லைட்டாக தெளித்து தான் வேக வைக்க போகிறோம் கீரையை. தேங்காய் ஒரு 1/2 கால் மூடி தேங்காய், முருங்கைக்கீரை
நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே ஓகே தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உளுத்தம் பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உளுத்தம் பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா புரிய விடுங்க. புரிய விட்டதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். இப்போது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, 6 பல் பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கருவேப்பிலை தாளிக்க போகிறதில்லை. ஸோ கீரையும் பச்சைங்கிறதுனால நான் கருவேப்பிலை இல்லாமல் வெறும் இது மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு நல்லா வதங்கிருச்சு. உப்பு இப்போ ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீரை சேர்க்குறேன். கீரையை நல்லா அலசி காத்தார விட்டுருங்க. ஏன்னா அலசின உடனே நம்ம முருங்கீரை ஆட் பண்ணோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், உங்களுக்கு கலரை வராது. ஸோ அதனால் இப்போது நல்லா வதங்கி வச்சு, இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டின தண்ணி இருக்குது இல்லையா, அதை இப்போது லைட்டாக தெளிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். கீரையை மூடி போட்டு வேக வைக்காதீங்க, ஓப்பன்லேயே விடுங்க. அந்தளவுக்கு தண்ணி தெளித்தா போதும். இப்போ இப்படியே வச்சு நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த சிறுபருப்பை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. எல்லா பொரியலுக்குமே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பொரியல் ரெடி. நம்ம முட்டை குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போது நான் ஃபைனலாக பெப்பர் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட போகிறேன். அவ்வளோதான் நம்ம லஞ்ச் காம்போ ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.